தேதி தற்போது செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கி இரண்டு நீதிபதிகள் அமர்வு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க, ஜாமீன் கொடுத்திருக்காங்க, உங்களுடைய கருத்து? செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கொடுத்திருக்கு உச்ச நீதிமன்றம், உங்களுடைய கருத்து என்ன? நிபந்தனை ஜாமீன் வந்திருக்குது, ஜாமீன் விவரங்களை நம்ம பார்க்கணும். செந்தில் பாலாஜிக்கான நிபந்தனை ஜாமீனை உச்ச நீதிமன்றம் வழங்கி இருக்கிறது. கிட்டத்தட்ட 471 நாள்களுக்கு பிறகு அவருக்கான அந்த ஜாமீன் அப்படிங்கிறது கிடைத்திருக்கிறது. இது எதிர்பார்க்கப்பட்ட ஒண்ணுதான், ரெண்டு பத்திரிகையாளர்களுமே அதுதான் குறிப்பிட்டு இருந்தாங்க. இன்றைக்கு அந்த ஜாமீன் என்பது கிடைக்கும் அப்படின்னு. இப்ப நமக்கு அடிப்படையில் இந்த உத்தரவு அப்படிங்கிறது வந்து என்னென்ன ஜாமீனுக்கான கண்டிஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கும். விரிவான உத்தரவு வெளியிடப்படும் அப்படிங்கிறத நீதிபதிகள் குறிப்பிடுறாங்க. நீதிபதிகள் காலையில் வந்த உடனடியாகவே அவங்க முதல்ல எடுத்துக்கொண்ட வழக்காக அதுல தீர்ப்பு அப்படிங்கிறத வாசிக்க தொடங்கிட்டாங்க. அதுல நிபந்தனை ஜாமீன் அளிக்கிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. விரிவான உத்தரவு அப்படிங்கிறதும் வெளியிடப்படும் இடத்துல இருந்துதான் இந்த வழக்கு என்பது பார்க்கப்படுகிறது. 471 நாட்கள் கிட்டத்தட்ட அவர் வந்து சிறையில் அடைக்கப்பட்ட பிறகு இடையில் அவருக்கான மருத்துவ பரிசோதனை நடத்தப்பட்டது, அவருக்கான சிகிச்சையும் கொடுக்கப்பட்டது நெஞ்சுவலிக்காக. அப்புறம் அதுக்கு பிறகு ஆபரேஷன்ஸ் எல்லாம் நடந்த பிறகான நீண்ட நாட்களுக்கு பிறகான ஒரு நீதிமன்ற உத்தரவு என்பது கிடைத்திருக்கிறது. ஏற்கனவே இடி தொடர்பான பல வழக்குகளில் வெவ்வேறு நபர்கள், அரசியல்வாதிகள் கைது செய்யப்பட்டவர்கள் தான் விடுவிக்கப்பட்ட நிலையில், அதே மணிஷ் சிசோடியாவுடைய அதே விதமான வழக்கு தான் என்பதனால இவருக்கும் விடுதலை கிடைக்கும். அதாவது விடுதலை என்பது நீதி வழக்கிலிருந்து இல்லை, ஆனால் அதே நேரத்தில் அதற்கான பிணை என்பது கிடைக்கும்ங்கிற எதிர்பார்ப்பு இருந்தது. அந்த அடிப்படையில் தான் பிணை வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இப்ப இருக்கக்கூடிய நிபந்தனை என்னவாக இருக்கிறதுன்னு பார்க்கணும். மணிஷ் சிசோடியாவுக்கு அந்த நிபந்தனை கொடுக்கப்பட்டிருந்தது, அவர் வந்து மீண்டும் அமைச்சராக ஆவதற்கான எந்த வாய்ப்பும் இல்லைங்கிற இடத்துல இருந்தது. ஆனால் இந்த செந்தில் பாலாஜி விவகாரத்துல நிபந்தனை ஜாமீன்ல என்ன நிபந்தனை என்பது பார்க்க வேண்டியிருக்குது. பொதுவாகவே பிணை என்பதுல சில நிபந்தனைகள் இருக்கும், அது வந்து வழக்கமான நிபந்தனைகளாக இருக்கிறதா அல்லது வேறு நிபந்தனைகள் இருக்கிறதா அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்த வழக்குல செந்தில் பாலாஜிக்கான வழக்கு தீர்ப்பை கொடுத்தது ஒய்எஸ் ஓஜா அகஸ்டின் ஜார்ஜ் அமர்வு தான் அந்த தீர்ப்பு வழங்கி உத்தரவிட்டிருக்கிறாங்க. அமலாக்கப்பறத்துறையினுடைய விசாரணை முடிந்த நிலையில நீதிமன்ற காவலில் சென்னை புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார் அவர். அதுக்கு பிறகு கீழ் நீதிமன்றம் உயர்நீதிமன்றம்லாம் இருந்தது. அவருக்கு உடல்நிலை சரியில்லைங்கிறதுனால ஜாமீன் வழங்க கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்த நிலையிலிருந்து தான் இந்த ஜாமீன் வந்திருக்கிறது. நம்ம முழுமையான விவரங்களுக்காக காத்திருக்கணும். அந்த ஜாமீன் என்ன நிபந்தனைகள் இருக்கிறது அப்படிங்கறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. பொதுவான நிபந்தனைகள் எப்போதுமே இருக்கும், இத்தனை நாட்களுக்கு வந்து அவர் ஆஜராக வேண்டும் அல்லது சில விஷயங்களை அவங்க வழக்கமா கொடுப்பாங்க, அப்படியான நிபந்தனைகளாக இருக்கிறதா அல்லது கூடுதல் நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருக்கிறதா அப்படிங்கறதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. தேவா, கூடுதல் தகவல்களோட வர நீங்க செய்தியாளர்களுடைய பார்வை கேட்கலாம், நம்ம ஷபீர் அண்ட் சிவப்பிரியன் அவங்களுடைய பார்வையும் கேட்கலாம். நான் நிபந்தனைகள் என்ன இருக்கு அப்படிங்கறதோடையும் கூடுதல் விவரங்களோட உங்களுடைய நேரம். நன்றி.